நீங்கள் நல்லாமோ படிச்சிருப்பீங்க, நீங்கள் எங்கெல்லாமோ போயிருப்பீங்க, எத்தனையோ மகான்களுடைய உபதேசங்கள்லாம் கேட்டுப்பீங்க. ஞானம் என்றால் என்ன, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பாப்போம். நம்ம என்னுடைய இதை நீங்கள் எதாவது வீடியோவில் கூட பார்த்துருக்கலாம். அதை விட்டுட்டு மற்றபடி நீங்கள் அதை சொன்ன அப்படி பார்த்தவங்க சொல்ல வேண்டாம், பார்க்காதவங்க ஞானம் என்றால் என்னங்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பிறப்பு ஏன் வருது, பிறப்பு ஏன் வருது, நம்ம படுற கஷ்ட நஷ்டங்கள் ஏன், இறப்புக்கு பிறகு என்ன நிலை, இதை பற்றிய ஒரு புரிதல், இதை பற்றிய தெளிவான சிந்தனை தான் ஞானம் அப்படின்னு நாங்கள் நினைச்சுக்கிறோம். சரி, ஓகே. வேற யாராவது? என்னுடைய புக்கை படிச்சிருக்கீங்களா? சரி. படித்து பெறுவது அறிவு, அனுபவிச்சு பெறுவது ஞானம். எல்லாரும் கேட்க மாட்டாங்க. சரி, ஒரு ஆள் நான் சொல்றேன். நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அன்றாடத்தை யதார்த்தமான விஷயமா எளிமையா இருக்கிறது எளிமையா. சரி, இப்படி நிறைய நல்லாம வச்சிருக்கிறோம். சொல்றீங்களா? சரி, உங்களுக்கு உங்களோட புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஞானங்கிறது எனக்கு ஏதோ எங்கேயோ இருக்கு, அது பொறுமையாக தான் அடையணும், அதை அடையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது மாதிரி நிறைய எல்லா குருக்களும் சரி அல்லது சமய நூல்களும் அப்படி தான் சொல்லியிருக்கா தவிர, ஞானம்ங்கிறது ஒரு கிளாரிட்டியான எந்த டெஃபினிஷனுமே எங்கேயுமே நான் அட்லீஸ்ட் நான் பார்த்ததில்ல. ஐ மீன், ஏதோ ஒரு வழி யோகா இருக்கலாம் அல்லது மல்டிபிள் இது இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கேன், ஏன் இது தெளிவாக யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது பலமுறை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கு. அப்படி தான் எனக்கு ஞானங்கிற அறிமுகம். சார், அதாவது புத்தர் வந்து ஞானம் அடைஞ்சிட்டார், அவரு கூட நிறையா சீடர்கள் நிறையா இருந்தாங்க. ஏன்னா அவரே வந்து ஒரு அரசராக இருந்து வரக்கூடிய ஒரு அந்த அளவில் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கும்போது அதே ஒரு பிரமிப்பாக நிறையா வரும். அவர் கூட இருக்கிற நிறைய இளவரசர்கள்லாம் வந்து சேர்ந்தாங்க. அப்படிலாம் நிறையா அவர் அவரோட கூட்டம் பெரிய கூட்டமாக இருந்தது. பெரிய பெரிய தவம் பண்ணவங்கள்லாம் கூட அவரோட இணைஞ்சிக்கிட்டாங்க. இணைஞ்ச பிறகு அவர் கூட இருந்து பண்ணுறதுனால நிறைய அவர் கூட இருக்கிறவங்க நிறையா ஞானி ஆகிட்டாங்க. அவரை சுற்றி ஞானிகள் கூட்டம் தான் இருக்கிற மாதிரி அவ்வளோ தூரம் நிறைய அவர் ஞானி ஆகிட்டாங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஞானம் ரொம்ப சுலபமாக இருக்க எளிமையாக இருக்க, ஆனால் உலகத்தில் ஏன் நிறைய ஞானிகளை பார்க்க முடியலங்கிற மாதிரி அந்த ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ புத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் ஒரு 10 பேர் போங்க, 10 பேரும் போய் ஒவ்வொருத்தரும் 10 பேர்கிட்ட பேட்டி காணுங்க, உங்களுக்கு என்ன வேணும் நீட்டு கேளுங்க. ஒரே கேள்வி, உங்களுக்கு என்ன வேணும், வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் நீட்டு கேளுங்க நீ சொல்லி 10 பேரை அனுப்புகிறாரு. 10 பேரும் போய் 10 பேர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னு சொல்லி. போயிட்டு எல்லாருமே திரும்பி வராங்க. வந்ததுக்கு பிறகு இவர் வேறு ஒன்றுமே கேட்கல, யார் யார் என்ன சொன்னாங்கன்னு எல்லாம் கேட்கல. நீங்கள் ஒவ்வொருத்தரும் 10 பேர்கிட்ட கேட்டீங்க, ஆக 100 பேர்கிட்ட பேட்டி கண்டிருக்கீங்க. இந்த 100 பேரில் ஞானம் வேண்டும் என்று யாராவது கேட்டார்களா நீட்டு ஒரே வார்த்தை கேட்குறாரு. ஞானம் வேணும்னு யாருமே கேட்கலன்னு. அப்போ அவர் சொல்கிறார், ஞானம் வேணும்னு யாருமே கேட்கலன்னா எப்படி ஞானம் கிடைக்கும், எது எது வேணும்னு கேட்டாலும் அதுதானே கிடைக்கும், ஒருத்தருமே கேட்கலன்னா எப்படி கிடைக்கும் சொல்லி சிம்பிளாக முடிச்சிடுறோம். இந்த பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஞானத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒரு 1000 பேர் முயற்சி பண்ணால் தான் அந்த 1000-ல் ஒருத்தர் வந்து அந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணுவார். அப்படி தொடர்ந்து பண்ணக்கூடிய முயற்சி தீவிரமாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களில் 1000-ல் ஒருத்தர் தான் அதை கொஞ்சம் தீவிரமாக பண்ணுவாங்க. அப்படி தீவிரமாக பண்ணுறதுலேயும் 1000-ல் ஒருத்தர் தான் அந்த எண்ட் பாயிண்ட்டை போய் டச் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு ரிமோட் சான்ஸுங்கிற மாதிரி தான் எல்லா இடங்கள்லையுமே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. அதனால் ஞானங்கிறதே என்னென்ன ஒரு சலிவான டெஃபினிஷனே இல்லை. இப்போ நாங்கள்லாம் ஞானத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம், ஞானம்னா இப்போ கிடச்சிரும் அப்போ கிடச்சிரும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது எங்களுக்கு. அந்த காலத்தில் வந்து வழிகாட்டுறதுக்கு வேறு யாருமே தெரியலை. அப்போ ராமகிருஷ்ணனுடைய நூல்கள் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது.
அப்போ அவரை பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், அவர் எப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய நூல் அவருடைய படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு பரவச நிலையில் இருக்கிற மாதிரி தான், ஒரு ஒரு போதையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அப்போ அந்த மாதிரி ஞானம் அடைஞ்சானா அந்த மாதிரி ஆனந்த போதையிலே எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் போலங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்ததுக்காக முயற்சி பண்ணுறோம், தியானங்கள்லாம் பண்ணுறோம். தியானங்கள் பண்ணுறது ஒன்று தான் நமக்கு தெரிஞ்சு, இப்படிலாம் பண்ணுங்க அப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்மளும் தியானம் பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். அப்போ தியானம் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி வந்து ஒரு அரை மணி நேரம் நீடிக்கும், ஒரு அரை மணி நேரம் கழித்து போயிடும். பிறகு நம்ம இந்த தியானத்தை தொடர்ந்து நல்லா பழகி பலருடைய ஆலோசனையும் படி எப்படியெல்லாமோ பண்ண பண்ண அந்த டியூரேஷன் கொஞ்சம் கூடும். சரி, அப்போ நம்ம நிரந்தரமாக இப்படி ஒரு ஆனந்தமாக ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில் நம்ம நிரந்தரமாக இருந்துட்டோம்னு சொன்னால் அதுதான் ஞான நிலைங்கிற மாதிரி நாமளாக ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், அவ்வளோதான். இது யாரும் சொல்லலை. அப்போ அப்படி தான் நம்ம ஒரு முடிவு, அப்படி தான். ஏன்னா ஞான நிலை அடைஞ்சாச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனந்தமாகவே இருப்போங்கிற மாதிரி தான். ஸோ அப்படி தான் ஒரு முடிவுக்கு வந்தோம். பிறகு நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம், பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது வந்து வர்றது சில நேரங்களில் ஒரு நாள் கூட நீடிக்கும், ஒரு நாள் முழுசும் கூட அந்த ஆனந்த நிலை இருக்கும். சில நாள் ரெண்டு நாள் கூட நீடிக்கும், அதிகபட்சம்னா மூணு நாள் கூட நீடிக்கும். பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேஞ்சு போயிடும். சரி, அப்போ நம்ம ஞானத்தை தொட்டு வெட்டி பிடிச்சிட்டோம், ஆனால் அதில் நிலை நிறுத்த முடியலைங்கிற மாதிரி அப்படி தான் ஒரு மனசு ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த நிசர்கதத்தானிட்டு ஒரு ஞானி, அவர் சொல்லுவார், ஞானம் அடைஞ்ச பிறகு தான் நம்ம வாழையே ஆரம்பிக்கிறோம் நிச்சயம் அவர் சொல்வார். அப்போது எங்களுக்கெல்லாம் இதாக இருக்கும், அப்போ நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையே, நம்ம என்றைக்கு ஞானம் அடைகிறது? இது நம்ம முயற்சியும் பண்ணிகிட்ருக்கோம், வருஷம் ஆகிட்டுருக்கு, வயசும் ஆகிட்டுருக்கு, இது என்றைக்கு தான் போய் சேருவோங்கிற மாதிரி அப்படி தான் நமக்கு இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போது அந்த ஞானம்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே என்னங்கிறதே நமக்கு ஒரு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று அடையிறோங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.